தனுஷ் வேட்டையாடுவதில் வல்லவர், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு நடிகையினுடைய விவகாரத்துக்கு கூட அவர் தான் காரணம் என்று ஓப்பனாக எல்லாருமே சொன்னாங்க. சிவகார்த்திகேயனை பொறுத்தவரையில் பெண்களுடைய பெண் ரசிகர்கள் அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால சிவகார்த்திகேயன் எதையுமே வந்து அடக்கத்தோடு காதலை அணுகியவர் சிவகார்த்திகேயன். ஜெய் சேதுபதி, ஆனால் அவரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட ரொம்ப கிசுகிசப்பட்டவர். பச்சையா சொல்லணும்னா மொக்க ஃபிகராக இருந்த ஐஸ்வர்யா ராஜேஷை கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்த்தியவர். அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை ஐஸ்வர்யா ராஜேஷும் செய்து விட்டார்கள். விஷாலை பொறுத்தவரையில் அவர் வந்து டைனோசர் அப்படின்னு ஒரு நடிகை வர்ணிச்சா. லட்சுமி மேனனுடன் நெருங்கி நடித்தார். லட்சுமி மேனனை கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லி படுக்கையில் விழுந்து விளையாடிட்டார். வணக்கம் நேயர்களே, நான் பயில்வான் ரங்கநாதன். இந்த நிகழ்ச்சியில் முன்னணி நடிகர்களின் காதல் ரகசியங்கள் பற்றி நான் பேச போகிறேன். இந்த நிகழ்ச்சியில் யாரையும் அவதூறு பரப்ப வேண்டுமென்றோ உள்நோக்கமோ கொஞ்சமும் இல்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது, செய்திகளாக வந்தது அனைத்துமே உண்மைதானே தவிர இதில் பொய் புரட்டு கிடையவே கிடையாது. தனுஷ் வேட்டையாடுவதில் வல்லவர், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு நடிகையினுடைய விவகாரத்துக்கு கூட அவர் தான் காரணம் என்று ஓப்பனாக எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா 12 மணி 12:30 நைட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி பேச வரான், பக்கத்தில் புருஷன் படுத்து கிடப்பானா என்னடி இதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் விவகாரத்து வந்ததுன்னே சொல்லுவாங்க. அதேமாரி அதாவது இந்த பூனையும் பால் பிடிக்குமா என்கிற அளவுக்கு தனுஷ் நடந்து கொள்வார். ஆனால் அவருடைய இன்னொரு முகத்தை நான் யாராலையும் பார்க்க முடியாது. வேட்டையாடிய நடிகைகள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தனுஷ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நடிகை வேலையை வாங்குறவர் தனுஷ், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனாலும் அவர் கிசுகிசுக்கப்பட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகளோட. ரஜினிகாந்த் பார்த்தார் இந்த கிசுகிசுக்கு உண்மையாக்கிறோம்னு பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மருமகன் ஆனார் தனுஷ். அதுக்கப்புறமும் அவருடைய வேட்டைகள் தொடர்ந்தாலும் அதை வெளியில் தெரியாமல் ஒரு படத்துக்கு அடுத்த படம் வேற கதாநாயகி என்று மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் என்னதான் அந்த மாதிரி விஷயத்தில் வீக்காக இருந்தாலும் நடிப்பில் தனுஷ் சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் பலவீனங்கள் கொஞ்சமாக இருந்து பலம் அதிகமாக இருந்தது வந்து தனுஷ். அதனால தான் அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கார். சிவகார்த்தியை கல்யாணம் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடியே முறப்பண்ண கல்யாணம் பண்ணிட்டார். முதல்ல ஒரு குழந்தை இருக்குது, இப்போ கன்சீவாகி குழந்தை இருக்குது. நடிகர்களை பொறுத்தவரை சிவகார்த்திகேயனும் நம்ம கன்சிகா மொத்துவானியோட நடிக்கணும், பெரிய நடிகர்களோட நடிக்கணும் அப்படின்லாம் விருப்பப்பட்டு அதிக சம்பளம் கொடுத்தும் கூட ஒப்பந்தம் செய்திருக்கிறார். ஏங்க நடிகைன்னு வந்துட்டுக்கப்புறம் அப்புறம் காதல் குத்தாட்டம் இல்லாமல் இருக்குமா? அதனால் சிவகார்த்திகேயனை பொறுத்தவரையில் பெண்களுடைய பெண் ரசிகர்கள் அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் சிவகார்த்திகேயன் எதையுமே வந்து அடக்கத்தோடு காதலை அணுகியவர் சிவகார்த்திகேயன். விஜய் சேதுபதி, அவரும் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்த நடிகர்களில் ஹிட்டு ஹீரோவானது விஜய் சேதுபதி. ஆனால் அவரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட ரொம்ப கிசுகிசப்பட்டவர். ஐஸ்வர்யா ராஜேஷ் போடணும் கதாநாயகியான்னு சொல்லியே விஜய் சேதுபதி சொன்னார். ஒரு இன்னும் சொல்ல போனால் பச்சையாக சொல்ல போனால் மொக்க ஃபிகராக இருந்த ஐஸ்வர்யா ராஜேஷை கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்த்தியவர். அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை ஐஸ்வர்யா ராஜேஷும் செய்து விட்டார்கள். அதுக்கு முன்னாடியும் ஒரு கதாநாயகி எனக்கு விஜய் சேதுபதி தான் எல்லாம், விஜய் சேதுபதி தான் என்னுடைய படங்களுக்கு சிவார் செய்தார்னு ஒரு நடிகை சொன்னாங்க. விஜய் சேதுபதியும் ராமன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ராமனும் கூட ராவணன் ஆயிடுவான். ஏன்னா இயல்பாக மேலே மேலே போய் விழும்போது என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியும் இல்லையா. ஏன்னா ஆனானப்பட்ட கமலஹாசன் மகளே விஜய் சேதுபதியுடைய கதாநாயகியாக நடித்து விட்டார். தொட்டதெல்லாம் தொலங்கும்பாங்க, ஏன் உன் காட்டு நல்ல மழையா அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கு ஏற்ற ஒரு நல்ல மனது, மக்களுக்கு அதாவது மனிதாபிமான அடிப்படையில் நல்ல தமிழன். அந்த அடிப்படையில் அவருக்கு சினிமாவில் கதாநாயகிகள் நிறைய இருந்தாலும் குடும்பத்துக்கு எந்தவித பாதகமும் இல்லாமல் நடந்துக்கிறார். ஆனால் ஒரு முறை தன்னையும் மீறி சொன்னார், எனக்கு குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு, அந்த குழப்பத்தை எப்படியோ சரிப்படுத்திட்டேன், ஏன்னா என் மனைவி என் மீது சந்தேகப்பட்டது உண்மைதான்னு பகிரங்கமாக உண்மையை போட்டு உடைச்சார் விஜய் சேதுபதி. இப்படியா எந்த நடிகருமே சொன்னதில்லை. இருந்தாலும் இப்போது விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் நல்ல கணவனாக
நல்ல குடும்பத் தலைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நடிகர் விஷால் அவங்க அப்பாவே வந்து ஜி கே ரெட்டி தயாரிப்பாளர். அவர் ஒரே மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனும் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணும் கல்யாணம் ஆயிடுச்சு. 40 வயசு ஆச்சு, இன்னும் விஷாலுக்கு கல்யாணம் ஆகலை. விஷாலை பொறுத்தவரையில் அவர் வந்து டைனோசர் அப்படின்னு ஒரு நடிகை வர்ணிச்சா. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து வேட்டையாடுவதில் மிகவும் திறமசாலி அப்படின்னு எல்லா நடிகைகளுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர் ஆரம்பத்தில் வந்து வரலட்சுமி சரத்குமாரை காதலிச்சார். எனக்கு வர எனக்கு வீட்டுக்கு என் வீட்டுக்கு வருகிற வருமொழி பெயர் லட்சுமின்னு கூட சொன்னார். கடைசியில் வரலட்சுமி சரத்குமாருடன் கோயிங் ஸ்டடி லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற பொழுதே மலையாள நடிகை ஒருத்திக்கு வலை வீசினார். லட்சுமி மேனனுடன் நெருங்கி நடித்தார். லட்சுமி மேனனை கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லி படுக்கையில் விழுந்து விளையாடிட்டார். விளையாடினதுக்கப்புறமும் லட்சுமி மேனனை அவர் விடவில்லை. லட்சுமி மேனன் எங்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னால், கல்யாணமா, நான் இன்னும் கதானே நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ கல்யாணம் தான் எனக்கு மவுசு போயிருன்னு சொல்லிட்டாரு. இதனால் வருத்தப்பட்ட லட்சுமி மேனே வரலட்சுமி சரத்குமார்ட்ட போட்டு கொடுத்துட்டார், இந்த மாதிரி அவன் ஆள் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. அதனால தான் வரலட்சுமி சரத்குமார் தன்னுடைய காதலை முறித்து கொண்டார். அதுக்கு பிறகு விஷால் விரட்டி அடித்த லட்சுமி மேனன் கேரளா போயிட்டார். அதுக்கப்புறம் திருமண நிச்சயார்த்தம் அடைஞ்சி விஷாலுக்கு. திருமண நிச்சயார்த்தம் செஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு விஷயம் தெரிஞ்சு, விஷால் மன்மதில் இல்லை மன்னே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் மாட்டேன்ட்டு. திருமண நிச்சயார்த்தம் பிரம்மாண்டமாக ஹைதராபாத்தில் நடந்தும் விஷாலுக்கு இன்னும் திருமணம் நடக்கலை. அது யார் செஞ்சவனையோ அவர் செஞ்சவனையோ கூட இருக்கலாம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்போவும் சொன்னது இப்போ இதே தான் திருமதியும் சொல்கிறார், நடிகர் சங்க கட்டடம் கட்டி முடித்த பிறகு தான் எனக்கு கல்யாணங்கிறாரு. நடிகர் சங்க கட்டடம் எப்போ முடிகிறது, விஷாலுக்கு எப்போ கல்யாணம் ஆகுறது, வயசு 40 ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண என்ன பண்ணாண்டு என்ன. நடிகர் கார்த்தி சிவகுமாருடைய 2வது மகன். இப்போது சிவகுமார் பார்த்த உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டு 2 குழந்தைகளுக்கு தந்தையாக இருக்கார். அவரும் நூல் விட்டார் தமன்னாவுக்கு. தமன்னா பின்னாலே சுற்றி திரிஞ்சார். சிவகுமார் கூப்பிட்டு, இடே கல்யாணம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு, பொண்ணுலாம் பார்த்தாச்சு, பொண்ணை பார்த்துரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி காதலித்த தமன்னாவை கைவிட்டு விட்டு அப்பா அம்மா பார்த்த பொண்ணுக்கு தாலி கட்டினார் கார்த்தி. அவரும் இப்போ நல்ல குடும்பத் தலைவனாக வாழ்ந்து வருகிறார். அதாவது பழைய விஷயங்கள் எப்படி வேணால் இருக்கலாம், குப்பையை கிளறக்கூடாது. சரி, இந்த தலைப்பு அப்படிங்கிறனால சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு, சொன்னதுக்காக சில நேரங்களில் மன்னிப்பும் கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த தலைப்பை வைத்து தான் நான் சில தகவலை சொன்னேன் தவிர, இதில் யாரையும் அசிங்கப்படுத்தணுங்கன்னோ அவதூறுப்படுத்தணுன்னோ எனக்கு உள்நோக்கம் கிடையவே கிடையாது. நேர்களே, இதே மாதிரி பல தகவல்களை நான் சொல்கிறேன். ஆனாலும் இந்த தகவல்கள் உண்மையே தவிர, இந்த தகவல்களை ஏன் சொன்னோம்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா சிலர் வற்புறுத்தியின் காரணமாக சில விஷயங்கள் நமக்கு தெரியுங்கிறதுக்காக நான் இந்த விஷயங்களை சொன்னேன். இது வந்து ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள். ஓ, இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க இல்லையா, அதுக்காக உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று தான் இந்த தகவலை நான் சொன்னேனே தவிர, யாரையும் காயப்படுத்தணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லவே இல்லை. திருமணம் செய்து கொண்ட பின் எல்லா நடிகர்களும் தங்களுடைய குடும்பத்துக்கு விசுவாசமாகத்தான் வாழ்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இனிமேலும் வாழ்வார்கள். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.